அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம இருக்கக்கூடியது இறைவனுடைய முதல் இறை இல்லம் காபாவில் நாம இருக்கிறோம், சரிங்களா? இறைவன் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த இடத்துல அமர செய்திருக்கிறான். இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயங்களுக்காக இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்யறோம். அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம தெரிந்து கொள்ளணும், சரிங்களா? இன்றைக்கு காஷ்மீர்ல புல்வாமா என்று சொல்லக்கூடிய இடத்துல 40 நம் நாட்டுடைய ராணுவ வீரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெடியுகத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க, உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க, சரியா? இஸ்லாம் மார்க்கம் என்பது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போல அவர். அதே போன்று ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் அநியாயம் யாருக்காவது அநியாயமாக கொலை செய்து விட்டால் அவன் ஒரு கூட்டத்தையே, ஒரு கௌமையே கொலை செய்தது என்று சொல்றாங்க. இஸ்லாம் மார்க்கம் எந்த ஒரு நேரத்திலும் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. அமைதியையும் சாந்தியையும் போதிக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அதனால நாம் முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹுடைய இந்த முதல் இறை இல்லத்தில் நம்மளுடைய பிரார்த்தனையில அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்ட நம்மளுடைய நாட்டு ராணுவ வீரர், அநீதி இழைத்தவர் யாராக இருந்தாலும் இறைவனிடத்தில் கையேந்துங்க. யார்னால் எங்களுடைய மக்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய நாட்டு மக்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு யார் அநீதி இழைத்தார்களோ அவர்களுக்கு நீ தக்க பதிலடியை குடியாதா, அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு என்ன விதமான தண்டனையை நீ வழங்க நாடுகிறாயோ அதை நீ குடியாதா. எங்களுடைய மக்களுக்கு ஏன் தெரியுமா, அந்த 40 பேருக்கும் குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு அத்தா உமா வாப்பா எல்லாம் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கு. அவர்களுடைய மனங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்கு நாம் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். அநீதி இழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாம் அமைதியை பரப்பக்கூடிய மார்க்கம் என்பதை இறைவனுடைய முதல் இல்லமான இந்த காபாவில் இருந்து நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பிரார்த்தனையில் நம் நாட்டு ராணுவ வீரர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மன அமைதியையும் இறைவன் தர வேண்டும் என்ற துவாவையும் செய்யுங்கள்.